கொஞ்ச நாளாகவே நான் நிறைய நாள் நடுவில் படம் பண்ணாமல் இருந்தேன். 84 கடைசியாக பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் இப்போது லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக ஒரு ஒரு படம் எப்போது அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. மேடம், உங்களை ஒரு படத்துக்காக புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, கம்பெனி எதுன்னு கேட்டேன். ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்னாங்க. ஆஹா, நல்ல கம்பெனி அப்படின்னு நினச்சேன். அடுத்தது யார் பண்ணுறாங்க இந்த படத்தில் அப்படின்னா, ஜோதிகா. ஓ, சூப்பர் சூப்பர், பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன். அடுத்தது வேறு ஹீரோ யாருங்கண்ணே? ஹீரோ இல்லைங்க அப்படின்னாங்க. ஐயோ, ஹீரோ இல்லாத ஒரு படமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் டைரக்டர் வந்து, டைரக்டர் யாருன்னா, புது டைரக்டர் அப்படின்னா. ஓ சரி, பரவாயில்ல, கேளுங்களேன் மேடம், கதை கேளுங்க அப்படின்னாங்க. சரி, கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன். அந்த கதை சொல்ல ஆரம்பித்து மூச்சு விடாமல் ஒரு கதையை சொன்னார். அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி, அவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட சொன்னார். ஒரு கதை வந்து டைரக்டர் எப்படி சொல்கிறாரு, அதுவும் ஒரு விதம் இருக்குது. அவர் அதில் எவ்வளோ பிலீவ் பண்ணுறாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கௌதம் ராஜ் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தால் கூட அவ்வளோ பிரமாதமாக ஒரு கதை சொன்னார், அவ்வளோ ஒரு ஃபீலோடு சொன்னார், அவ்வளோ அனுபவிச்சிருக்காரு போல் இருக்கு அந்த கதையை, அந்த அளவுக்கு சொன்னார். நான் வந்து கதை கேட்டோடனே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி தான் நான் இந்த தீமுக்குள்ளே வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு வேலை பண்ணோம். ஆனால் என்னென்னா, ஒரு ஷாட்டு முடித்தோடனே, சார் ஓகே, எனக்கு எதுவும் ஒரு ஃபீலிங்காக, பரவாயில்ல, இதை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. டைரக்டர் வந்து, சூப்பர் மேடம், நல்லா பண்ணியிருக்கீங்க, வெரி நைஸ், கொஞ்சம் இன்னொன்று ட்ரை பண்ணலாமா அப்படிம்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும், சுமாராக தான் இருந்தது, இன்னும் பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு தான் அர்த்தம். பட் என்னமோ தெரியல, ரொம்ப அது டப்பிங் கூட அவ்வளோ டைம் எடுத்துட்டார், பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி இருக்கும். பண்ணும்போது வெரி நைஸ் மேடம், சூப்பர் மேடம், இன்னும் கொஞ்சம் இந்த இதில் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இங்கே எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நான் நினச்சேன். அதான் ஃபுல் படம் மாதிரி தான் எந்த அளவுக்கு அவஸ்தப்பட்டிருப்பேன், ஒரு மாதம் பூரா டப்பிங் பண்ணியிருப்பேன் போல் இருக்கு அப்படின்னு. பட் பர்ஃபெக்ஷனுக்காக கௌதம் ராஜன் நான் வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் டிஓபி அவர் கோகுல், பண்ணையார் பத்மினி படம் பார்த்துருந்தேன். ஸோ சொல்லும்போது ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ஒரு லுக் டெஸ்ட்டுக்காக வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ ஒரு கேமராமேன் வரதே ஒரு பெரிய விஷயம். யூஸ்வலாக ஜஸ்ட் ஒரு யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கேமராமேனே வந்தார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு டீப்பாக ஸ்டடி பண்ணி பண்ணியிருக்காருன்னு அதை பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. ஸோ இவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு யங் க்ரூ இருந்தது, யங் டீம் இருந்தது. இதில் ஒர்க் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு இன்னும் ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வெரி நைஸ், ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இந்த ஃபிலிம். முக்கியமான மேட்டர் என்ன, அந்த சப்ஜெக்ட் வந்து முன்சிபல் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் பாடம் சொல்லி கொடுக்குறது. அதை பற்றி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டீச்சர் இருப்பாங்க. பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடிக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான டீச்சர் இருப்பாங்க, அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ண டீச்சராக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் ஜோதிகா மாதிரி ஒரு டீச்சர் இருக்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அழகான ராட்சசி, அதான் நான் சொல்லுவேன். ராட்சசி இஸ் வெரி பவர்ஃபுல் டைட்டில், நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுதேன். அதுவும் அழகான ராட்சசின்னா லட்டு சாப்பிட்ற மாதிரி தான் அது. அண்டு ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது இது ஜோதிகாவா, அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். மீன்ஸ் உங்கள் ஒரு ஒரு கேரக்டர் கடைசியில் காற்றின் மொழி பார்த்தோம், அதுலேயும் வந்து எவ்வளோ வெரி கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக எவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர்லையும் ஷீஸ் ஆல்மோஸ்ட் லிவ் தட் கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஆஃப் லேட் வந்து நிறைய முன்சிபல் ஸ்கூலை பற்றி, கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி பேச்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட், திஸ் என்டையர் டீம். பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டரோட சாங்ஸோட பெரிய ஃபேன் நான். ஸோ அதே மாதிரி எடிட்டரோட ஒர்க் நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் என்னோடய போர்ஷன் வரைக்கும் மட்டும்தான் பார்த்தேன். பட் எனிவே, ஐ என்ஜாய்டு ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஷ் தி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.